மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலக வாயிலில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் மர்மநபர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மருதுபாண்டி வழங்க கேட்கலாம். மருதுபாண்டி, மாநகர காவல் ஆணையர் அலுவலக வாயிலேயே இப்படிப்பட்ட ஒரு துணிகர சம்பவம் நடந்திருக்குது, அந்த நபரை காவல்துறை கைது செஞ்சிட்டாங்களா? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக பூஜிதா, அதாவது மதுரை தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அழகர் கோயில் சாலையில்தான் மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகம் மற்றும் மாவட்ட தொழில் மையம் மற்றும் முக்கிய காவல் கண்காணிப்பு அலுவலகம் என பல்வேறு முக்கிய அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலை நேற்று மாலை தல்லாகுளம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற பெண் தன்னுடைய தோழியுடன் இருசக்கர வாகனத்தில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த போது அவருடன் பின்தொடர்ந்து வந்த தலைக்கவசம் அணிந்த ஒரு மர்ம நபர் ஒருவர் அந்த பெண் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சேனியை பறித்திருக்கிறார். அவர் பறிக்கும் போது அந்த பெண் நிலை தடுமாறி சாலை ஓரமே இருவருமே நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறார். மேலும் தங்கச்சேனை பறித்து சென்ற மர்ம நபர் யார் என்பது குறித்து ராஜேஸ்வரி அவர்கள் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணையாக நடத்தி வருகிறது. ஒரு அரசு அதிகாரி, அரசு அலுவலகங்கள் மற்றும் காவல் கண்காணிப்பு அலுவலகம் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே வழிப்பறி சம்பவம் அரங்கேறியது அந்த பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமரா இருக்கிறது. அதனால் சிசிடிவி 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா கைப்பற்றிய காவல்துறையினர் தொடர்ந்து அந்த குற்றவாளிகளை தொடர்ந்து தேடி வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று ஒரே நாளில் மட்டும் அதே பகுதியில் 2 வழிப்பறி சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஸோ அடுத்தடுத்து அந்த பகுதியில் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரிக்கிறது, பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் காவல்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும், இது போன்ற சம்பவத்தை ஈடுபடுவதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த பெண்கள் விபத்துக்குள்ளாகி கீழே விழுகும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புஜிதா, மருதுபாண்டி, அந்த 2 பெண்கள் கீழே விழுந்திருக்கிறாங்க, அவங்களுடைய நிலை இப்ப என்னவா இருக்குது? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களா? உடல்நிலை எப்படி இருக்குது? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது சாலையின் ஓரம் விழுந்த காரணத்தால் அந்த பகுதியில் வந்து மணல் பகுதியில் விழுந்தனர். ஆகையால் அவர்களுக்கு சிறிய அளவில் காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகையால் அவர்களுக்கு தற்போது முதல் உதவி சிகிச்சையானது தனியார் மருத்துவமனையில் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டு தற்போது வீடு திரும்பியிருக்கிறார்கள். மேலும் அந்த பெண்கள் மதுரை மாநகர் தல்லாகுளம் குற்ற புலனாய்வு காவல்துறையில் அளித்த புகாரை தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் விசாரணை என்பது தீவிரமாக இருக்கிறது. மேலும் வந்து முதல் உதவி சிகிச்சைக்கு பிறகு தற்போது பெண்கள் வீடு திரும்பிய நிலையில் வந்து மேலும் ஏதேனும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடர்பாக மருத்துவ குழுவினரிடம் ஆலோசனை பெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். புஜிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி. மருதுபாண்டி, இது போல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.